இரண்டு அரசர்கள் பதினெட்டாம் அதிகாரம். யூத அரசர் எசேக்கியா, இஸ்ரேல் அரசன் ஏலாவின் மகன் ஓசேயா ஆட்சியேற்ற மூன்றாம் ஆண்டில் ஆகாசின் மகன் எசேக்கியா யூதாவின் அரசனானார். அப்போது அவருக்கு வயது 25. அவர் எருசலேமில் 29 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். செக்கரியாவின் மகளாகிய அபி என்பவரே அவருடைய தாய். அவர் தம் தந்தை தாவீதை போலவே அனைத்திலும் ஆண்டவர் திருமுன் நேர்மையுடன் நடந்து வந்தார். அவர் தொழுகை மேடுகளை அழித்து நடுக்கற்களை தகர்த்து அசேரா கம்பத்தையும் வெட்டி வீழ்த்தினார். மோசையால் செய்து வைக்கப்பட்ட வெண்கல பாம்பு சிலையையும் உடைத்தெறிந்தார். ஏனெனில் இஸ்ரேல் மக்கள் அன்று வரை அதற்கு தூபம் காட்டி வந்தனர். அது நிஸ்குதான் என்று அழைக்கப்பட்டு வந்தது. அவர் இஸ்ரேல் கடவுளாகிய ஆண்டவரில் முழு நம்பிக்கை வைத்திருந்தார். அவருக்கு பின்னோ அவருக்கு முன்னோ இருந்த யூதாவின் அரசர் அனைவரிலும் அவரை போல் வேறு எவரும் இருந்ததில்லை. அவர் ஆண்டவர் மீது பற்றுக்கொண்டு அவரிடமிருந்து விலகாமல் ஆண்டவர் மோசைக்கு இட்ட கட்டளைகளை பின்பற்றினார். ஆதலால் ஆண்டவரும் அவரோடு இருந்தார். அவர் சென்றவிடமெல்லாம் சிறப்புற்றார். மேலும் அவர் அசிரிய மன்னனுக்கு எதிராக எழுந்து அவனுக்கு பணிய மறுத்தார். அவர் பெலிசேரை காவல் மாடம் முதல் அரண்சுல் நகரம் வரை காசம் என்றும் அதன் எல்லைக்குள் என்றும் வெற்றியடித்தார். இஸ்ரேல் அரசன் ஏலாவின் மகனான ஓசேயா ஆட்சியேற்ற 7வது ஆண்டில், அதாவது அரசர் இசைக்கியாவின் 4ஆம் ஆட்சி ஆண்டில், அசிரிய மன்னன் சல்மனேசர் சமாரியாவுக்கு எதிராக வந்து அதை முற்றுகையிட்டான். 3 ஆண்டுகளின் முடிவில் அவன் அதை கைப்பற்றினான். அரசர் இசைக்கியா ஆட்சியேற்ற 6ஆம் ஆண்டில், அதாவது இஸ்ரேல் அரசன் ஓசேயாவின் 9ஆம் ஆட்சி ஆண்டில், சமாரியா கைப்பற்றப்பட்டது. அசிரிய மன்னன் இஸ்ரேலரை அசிரியாவுக்கு நாடு கடத்தினான். அவர்களை அலையிலும் கோசானின் ஆபூர் நதிக்கரையிலும் மேதிய நகரிலும் குடியேற்றினான். ஏனெனில் அவர்கள் தங்கள் கடவுளாகிய ஆண்டன் குரலுக்கு செவி கொடுக்காமல் அவரது உடன்படிக்கையையும் ஆண்டன் ஊழியர் மோசையிட்ட கட்டளைகள் யாவற்றையும் மீறினார்கள். அவர்கள் செவி கொடுக்கவும் இல்லை, கீழ்ப்படியவும் இல்லை. அசிரியர் எருசலேமை தாக்குதல். எசேக்கியா ஆட்சியேற்ற 14ஆம் ஆண்டில் அசிரிய மன்னன் சனகரிபு யூதாவிலிருந்த அரண்சுல் நகர்கள் அனைத்தையும் முற்றுகையிட்டு கைப்பற்றினான். அப்போது யூத அரசர் எசேக்கியா லாக்கிஸிலிருந்து அசிரியமனிடம் தூதனுப்பி, நான் பாவம் செய்துவிட்டேன், எனவே என்னை விட்டு திரும்பி செல்லும், நீர் கேட்பதை நான் தந்து விடுகிறேன் என்றார். அப்படியே அசிரிய மன்னன் யூத அரசர் எசேக்கியாவை 12,000 கிலோகிராம் வெள்ளியும் 1,800 கிலோகிராம் பொன்னும் செலுத்துமாறு கட்டளையிட்டான். எசேக்கியா ஆண்டவரது இல்லத்திலும் அரசரது அரண்மனை கருவூலங்களில் காணப்பட்ட எல்லா வெள்ளியையும் கொடுத்தார். இச்சமயம் யூத அரசர் எசேக்கியா ஆண்டன் நில கதவுகளிலும் கதவு நிலையிலும் தாம் பதித்திருந்த பொன் தகடுகளை கழற்றி அசிரிய மன்னனுக்கு கொடுத்தார். ஆயினும் அசிரிய மன்னன் லாக்கிஸிலிருந்து தர்தானையும் ரப் சாரிசையும் ரப் சாக்கியையும் பெரும் படையுடன் எருசலேமுக்கு அரசர் எசேக்கியாவுக்கு எதிராக அனுப்பினான். இவர்கள் புறப்பட்டு எருசலேமை வந்தடைந்து வண்ணான்துறை வழியருகிலுள்ள மேல்குளத்து கால்வாய் அருகே நின்றனர். அப்பொழுது அவர்கள் அரசரை தங்களிடம் அழைத்தனர். ஆனால் அரண்மனை மேலாளனும் இல்கியாவின் மகனுமான எலியாக்கிமும் எழுத்தனான செபுனாவும் அவருடைய பதிவாளனும் ஆசாவின் மகனுமான யோவாகும் அவர்களை சந்திக்க சென்றனர். அப்பொழுது ரப்சாக்கே அவர்களை பார்த்து, நீங்கள் எசேக்கியாவுக்கு கீழ்கண்டவாறு கூறுங்கள். பேரரசராகிய அசிரிய மன்னன் கூறுவது இதுவே. உனது துணிச்சலின் காரணம் என்ன? வெறும் சொற்கள் போர் தந்திரமும் வீரமுமாகிவிடுமா? யாரை நம்பி என்னை எதிர்க்க துணிகிறாய்? இதோ பார், தன் மீது சாய்பவனின் உள்ளங்கையை குத்தி கிடிக்கும் பிளவுபட்ட நாணல் குச்சியான எயித்தின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய். எயித்திய மன்னனான பார்வோனும் தன்னை நம்புகிற யாவருக்கும் அவ்விதமே செய்வான். நீ ஒருவேளை எங்கள் கடவுளான ஆண்டின் மேல் நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்று சொல்லலாம். ஆனால் யூதா மக்களையும் எருசலேம் மக்களையும் பார்த்து, நீங்கள் எருசலேமில் இருக்கும் இப்பலிப்பிடத்தில் மட்டும் வழிபடுங்கள் என்று கட்டளையிட்ட பொழுது எசேக்கியாவாகிய நீ அவருடைய தொழுகை மேடுகளையும் பலிப்பிடங்களையும் அடிக்கவில்லையா? இப்பொழுது என் தலைவராகிய அசிரிய மன்னன் சார்பாக சவால் விடுகிறேன். நான் உனக்கு 2,000 குதிரைகளை தருவேன். அவற்றுக்கு தேவையான குதிரை வீரர்களை உன்னால் தர முடியுமா?
தேர்களுக்கும் குதிரை வீரர்களுக்கும் எய்த்திய நம்பியிருக்கும் முன்னால் என் தலைவரின் பணியாளர்கள் கடையனான ஒரு படைத்தலைவனை கூட எதிர்த்து நிற்க முடியுமா? ஆண்டவன் திருக்குளம் அறியாமலா நான் இவ்விடத்தை அழைக்க வந்துள்ளேன்? ஆண்டவர் என்னை பார்த்து, நீ புறப்பட்டு சென்று அந்நாட்டை அழித்துவிடு என்று கூறியுள்ளார் என்றான். அப்பொழுது எல்கியாவின் மகன் எலியாக்கிமும் செபுனாவும் யோவாகும் ராப்சாகை நோக்கி, உன் பணியாளராகிய எங்களோடு சிறிய மொழியிலேயே பேசும், அது எங்களுக்கு புரியும். மதில் மேல் இருக்கும் மக்கள் காதில் விழும்படியாக யூத மொழியில் எங்களோடு பேச வேண்டாம் என்றனர். அதற்கு அவன் அவர்களிடம், என் தலைவர் என்னை அனுப்பியது உங்கள் தலைவரிடமும் உங்களிடமும் மட்டுமா? இல்லை, தங்கள் மலத்தை தின்று தங்கள் சிறுநீரை குடித்து உங்களுடன் மடியவிருக்கும் மதிர் சுவர் ஆளுகளுக்கும் இது புரியட்டும் என்றான். இதன்பின் ரப்சாக்கை எழுந்து நின்று யூத மொழியில் உரத்த குரலில் பேசலானான். மாவேந்தரான அசியம்மனின் வார்த்தையை கேளுங்கள். அவர் கூறுவது இதுவே, எசேக்கியா உங்களை ஏமாற்ற விடாதீர்கள், ஏனெனில் உங்களை என் கையிலிருந்து விடுவிக்க அவனால் முடியாது. அவன் ஆண்டவர் நம்மை விடுவிப்பது உறுதி, இந்நகர் அசிரியமனின் கையில் ஒப்புவிக்கப்படாது என்று கூறி உங்களை ஆண்டவரிடம் நம்பிக்கை கொள்ள செய்வான். எசேக்கியாவின் சொல்லுக்கு செவி கொடாதீர்கள், ஏனெனில் அசிரிய மன்னர் கூறுவது இதுவே, நீங்கள் என்னோடு சமாதானம் செய்து கொண்டு வெளியே என்னிடம் வாருங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் தம் சொந்த திராட்சை கொடியின் பழத்தை சுவைத்து தம் சொந்த அத்திமரத்தின் பழத்தை தின்று சொந்த கிணற்றின் தண்ணீரை குடிக்கலாம். பின் நான் வந்து உங்கள் நாட்டை போன்ற ஒரு நாட்டுக்கு தானியமும் திராட்சை கனியும் மிக்க நாட்டுக்கு அப்பமும் திராட்சை தோட்டமும் மிகுந்த நாட்டுக்கு ஒளிவு மரங்களும் தேனும் மிகுந்த நாட்டுக்கு உங்களை அழைத்து செல்வேன். நீங்கள் சாகாமல் உயிரோடு இருக்க பாருங்கள். ஆண்டவர் நம்மை காப்பார் என்று கூறி உங்களை ஏமாற்றும் எசேக்கியாவுக்கு செவி கொடாதீர்கள். எந்த ஒரு நாட்டின் தெய்வமாவது தன் நாட்டை அசிரியமனிடமிருந்து மீட்டதுண்டா? ஆமாத்து அற்பாது நகரின் தெய்வங்கள் எங்கே? சபர்வாயும் ஏனா இவ்வா ஆகியவற்றின் தெய்வங்கள் எங்கே? அவை சமாரியாவை என் கை நின்று விடுவித்தனவா? அத்தனை நாடுகளின் தெய்வங்களில் ஒன்றாவது தன் நாட்டை என் கை நின்று விடுவித்ததுண்டா? அப்படியிருக்க ஆண்டவரால் எவ்வாறு எருசலேமை என் கை நின்று விடுவிக்க முடியும்? ஆனால் மக்கள் மௌனமாயிருந்தனர். ஒரு வார்த்தை கூட பதில் கூறவில்லை, ஏனெனில் அவனுக்கு ஒரு பதிலும் கூற வேண்டாம் என்று அரசர் கட்டளையிட்டிருந்தார். பின்பு அரண்மனையின் மேற்பார்வையாளனும் இல்கியாவின் மகனுமான எலியாக்கிமும் எழுத்தனான செபுனாவும் பதிவாளனும் ஆசாமின் மகனுமான யோவாகும் தம் ஆடைகளை கிழித்துவிட்டு சாக்குவிடை உடுத்துக்கொண்டு எசேக்கியாவிடம் வந்து ரப்சாக்கை கூறியவற்றை அவருக்கு தெரிவித்தனர்.